அரபிக்கடலில் உருவான பிபோர் ஜோய் புயல் அடுத்து 6 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுப்பெறவுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலில் நேற்று முன்தினம் மாலையில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இதன் காரணமாக அரபிக்கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டது. வடகிழக்கு திசையில் நகர தொடங்கிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று புயலாக மாறியது. இந்த புயலுக்கு பிபோர் ஜோய் என பெயரிடப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் உருவாகியுள்ள பிபோர் ஜோய் புயலானது வடக்கு நோக்கி நகர்ந்து அடுத்து 6 மணி நேரத்தில் தீவிரமடைந்து வலுவானதாக உருமாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் எதிரொலியாக கேரளா முதல் மராட்டியம் வரையிலான மேற்கு கடற்கரை பகுதியில் மழை தீவிரமடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் இன்று முதல் 5 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளையில் அரபிக்கடலில் உருவாகியுள்ள புயலால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.